நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரோட்டா செய்யுங்க ப்ரோ, பரோட்டா சாப்பிடுங்க ப்ரோ, பரோட்டா சேலஞ்ச் போடுங்க ப்ரோ. சரி, இதுதான் நம்ம சேலஞ்ச் பண்ணுறதுக்கு கரெக்டான நேரம்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் 24 hours பரோட்டா ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கோட்டைக்குப்பத்தில் இருக்கிற ஒரு பரோட்டா கடையில் இருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் பீச்சுக்கு வந்திருக்கேன், அதுவும் இல்லாமல் இப்போ பரோட்டா சாப்பிட போகிறேன். இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. இந்த கொத்து பரோட்டாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுக்கு சால்னா ஊற்றவே தேவையில்ல, ஏன்னா அவங்க ஏற்கனவே சால்னா ஊற்றி தான் கிண்டிருப்பாங்க. நண்பா, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. ரோலெக்ஸ் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணிக்காக தான் பரோட்டா செய்ய ஆரம்பிப்பாங்க. கலைக்கு எப்படி பிச்சு, பரோட்டா கூட எப்படி வச்சு, அப்புறம் எதா சன்னால முக்கி கறி சன்னால முக்கி சாட்டா. நண்பா, இதுதான் நம்ம நெய் பரோட்டா வாங்கின கடை. கடை சின்னது தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம் பாருங்கள். நேற்று நைட்டு பரோட்டா சொல்கிறேன்ல, சாப்பிட்டோன்னே எனக்கு செம வயிற்று வலி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது டாக்ஸ் ஸ்பெஷல் சேனல், நான் உங்கள் அசோக் குமார். இன்றைக்கி நம்ம வ்ளாக் வீடியோவில் ஒரு வேறு லெவலான சேலஞ்ச் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதாவது என்ன சேலஞ்சுனா, நான் ஏற்கனவே ஒரு சேலஞ்ச் போட்டிருந்தேன். அந்த சேலஞ்ச் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் கீழே கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன், உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பரோட்டா செய்யுங்க ப்ரோ, பரோட்டா சாப்பிடுங்க ப்ரோ, பரோட்டா சேலஞ்ச் போடுங்க ப்ரோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட பரோட்டா கமெண்ட் தான் வந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கும் சரி, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, யாருக்குமே பரோட்டா செய்ய தெரியாது. இன்ஃபேக்ட் நான் பரோட்டா வாங்கி சேலஞ்ச் பண்ணலான்னு காலில் வச்சு சாப்பிட போகிறேன். அதாவது இன்னைக்கு 3 வேளைக்கு நம்மளுக்கு ஃபுல்லாக பரோட்டா சாப்பாடு தான். எங்கள் ஊர் பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா பரோட்டாக்கு 3 ஏரியா ஃபேமஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா சுல்தான்பேட்டை, இன்னொரு பார்த்தீங்கன்னா கோட்டைக்குப்பம், மூணாவது பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் ஹோட்டல். இதில் சுல்தான்பேட்டை கொஞ்சம் தூரன்றதால ஃபஸ்ட்டு நம்ம கோட்டைக்குப்பத்துலேயும் நெக்ஸ்ட்டு ரோலெக்ஸ் ஹோட்டல்லையும் போயிட்டு பரோட்டா வாங்கி சாப்பிட போகிறோம். சரி, நம்ம இதுக்கு மேலே வள வளன்னு பேசிட்டு இருக்காமல் டைரெக்டாக சேலஞ்சுக்கு போகலாம் வாங்க. இப்போ நம்ம கோட்டைக்குப்பத்தில் இருக்கிற ஒரு பரோட்டா கடையில் இருக்கோம். இந்த கடையில் தான் நம்ம மதியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு கொத்து பரோட்டா வாங்க போகிறோம். Few inches later. நண்பா, நம்ம கோட்டைக்குப்பத்தில் கொத்து பரோட்டா வாங்கிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஆரவில் பீச்சுக்கு இப்போ வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் பீச்சுக்கு வந்திருக்கேன், அதுவும் இல்லாமல் இப்போ பரோட்டா சாப்பிட போகிறேன். இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. பீச்சுக்கு வந்துட்டு எப்படி காலை நினைக்காமல் போகிறது? சரி வாங்க, இப்போ நம்ம போயிட்டு காலை நினைக்கலாம். நண்பா, நான் இந்த கொத்து பரோட்டாவை வீட்டில் தான் போய் சாப்பிட்லான்னு இருந்தேன். பட் பீச்சை பார்த்த உடனே எனக்கு பீச்சிலே உட்காந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல உட்காந்து இப்போ சாப்பிட்டுன்னு இருக்கும். எனக்கு முன்னாடி வியூ பார்த்தீங்கன்னா பீச்சு, பின்னாடி வியூ பார்த்தீங்கன்னா மீன் வலை. இந்த ரெண்டு வியூவுக்கும் நடுவில் தான் நான் உட்காந்து இப்போ சாப்பிட்டுன்னு இருக்கேன். உண்மையிலே இந்த ஃபீல் வேறு லெவலில் இருக்குது நண்பா. இன்றைக்கினு பார்த்து நான் ரொம்ப பேசுகிறதால எனக்கு ரொம்ப பசிக்குது, அதனால் இப்போ சாப்பிட போகிறேன். இதோ பாருங்க சால்னா, பரோட்டானாலே நம்மளுக்கு முக்கியம் சால்னா தான். நெக்ஸ்ட்டு நம்ம கொத்து பரோட்டா. ஐயோ, போகும்போது அந்த பிளாஸ்டிக் கவரை எடுத்துகிட்டு போகணும். பீச்சில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளாஸ்டிக் கவரை போட்டு வச்சுக்கிறாங்க, எதுக்கு தான் தெரியல.
அப்பப்போ க்ளீனாவது பண்ணணும். பரவாயில்லப்பா, பிளாஸ்டிக் இலைக்கு பதிலாக வாழை இலையில வச்சு தந்திருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம். இதான் நம்ம கொத்து பரோட்டா. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, தெரியுதா? ஓகே, தெரியுதோ தெரியலையோ என்னால் முடியல, அதனால் இப்போ சாப்பிட போகிறேன். போட்டு சவுண்டு நல்லா கேட்குது பாருங்கள். மீனவங்களாம் இப்போ தான் மீன் பிடிக்க போயிட்டு இருக்காங்க. சாப்பிடுவோம். நம்ம வாங்கிட்டு வந்தால் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே இருந்துச்சு, ஆனால் இன்னும் சூடு இருக்குதுப்பா. பட் என்ன ஒரு குறைனா, வீட்டில் போய் சாப்பிடன்ட்டு அப்படியே தண்ணி வாங்காமல் வந்துட்டேன். இப்போ சமத்தா தண்ணி தக்க எடுக்குது, அதனால் இதை என்னால் ஃபுல்லாக சாப்பிட முடியுமான்னு தெரியல. இங்கே சாப்பிட முடியலனால நான் வீட்டில் போய்ட்டு கொஞ்சம் சாப்பிடுவேன். இந்த கொத்து பரோட்டாவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இதுக்கு சால்னா ஊற்றவே தேவையில்ல, ஏன்னா அவங்க ஏற்கனவே சால்னா ஊற்றி தான் கிண்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு பாக்கெட் சால்னா கொடுத்துருக்காங்க, நானும் அது ஊற்றிக்கு போகிறதில்லை. உங்களுக்கு தர மறந்துட்டேன்ல, இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய். சிக்கன் ஷவர்மா சாப்பிட்ட ஃபீலிங் வருதுங்க. கொத்து பரோட்டாவில் இன்னொரு கடுப்பு என்னென்னா, இது ரொம்ப காரம், தண்ணி தாக்கவே சமைத்து எடுக்குது. எவ்வளோ நேரம் தான் நான் சாப்பிட்றதே பார்த்துட்டு இருப்பீங்க, எனக்கு வயிறு வலிக்குது, அதனால் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன். மீன்வைல் ஓகே நண்பா, நம்ம பீச்சிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நிழலோட அருமை வெயிலில் தெரிகிற மாதிரி, தண்ணியோட அருமை சாப்பாடு இருக்கும்போது தான் தெரியுது. அந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா செம தண்ணி தாக்க எடுத்தது, அதனால் இப்போ நான் வீட்டில் வந்து சாப்பிட்றேன். ஃபஸ்ட்டு நம்ம தண்ணி குடிச்சுப்போம். தண்ணி குடித்ததே பாதி சாட்ட மாதிரி இருக்குப்பா. மீந்து போனது, அதை இப்போ நான் சாப்பிட போகிறேன். சூடு ஆறிடுச்சு, டேஸ்ட்னா அதே தாங்க. பீச்சில் என்ன சொன்னா அதே டேஸ்ட் தான். இன்னும் லைட்டாக மண்ணு வருது, பீச்சில் இருந்ததால் இதில் மண்ணு பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். மணி 4 இன்னும் பார்த்திங்கன்னா நான் லஞ்சு ஒழுங்காக சாப்பிடவே இல்லை, அரைகுறையாக தான் சாப்பிட்ருக்கேன். எலும்பு இதை நான் சாப்பிட்டு முடியுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகிடும். அரை மணி நேரம் என் மூஞ்சே பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும், அதனால் நான் நைட்டு ரோலெக்ஸ் ஹோட்டலுக்கு போவேன், அப்போ வந்து உங்களை திரும்பி பார்க்குறேன். நண்பா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. ரோலெக்ஸ் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு 7 தான் பரோட்டா செய்ய ஆரம்பிப்பாங்க, அதனால் நம்ம இப்போ கிளம்புனா தான் டைம் கரெக்டாக இருக்கும். சரி, நான் ரிமைனிங் வீடியோவை அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். நண்பா இப்போ நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு. ரோலெக்ஸ் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி தான் இருக்குது. சரி வாங்க, நம்ம போயிட்டு பரோட்டா வாங்கலாம். ஓகே நண்பா, நான் ரோலெக்ஸ் ஹோட்டல்லேருந்து பரோட்டாவை பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 உண்மையிலே டைம் 9 தான் ஆகுது. வெளில வெளிச்சத்துக்காக லைட் போட்டிருக்கேன். சரி நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். நான் இங்கேயே சாப்பிடலாம் தான் இருந்தேன், பட் ஆக்சுவலாக அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌட் நைஸ் இருந்ததால் நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒழுங்காக கேட்காது, அதனால தான் இப்போ நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றேன். லெட்ஸ் அன்பாக்ஸ் த பரோட்டா பார்சல். இது வந்து பரோட்டா, இது வந்து சல்லா தெரியலே. ரோலெக்ஸ் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா 2 சேனலாக தருவாங்க, ஒன்று வந்து எறா குழம்பு, இன்னொன்று வந்து கறி குழம்பு. இது என்ன குழம்பு தெரியல. இது கறி குழம்பு, இது எறா குழம்பு. பார்த்தீங்களா, நான் ஸ்மெல்லை வச்ச டேஸ்ட்டை கண்டுபிடிப்பேன். அதுக்கப்புறம் இது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? பரோட்டா சாப்பிட்டு எப்படி இந்த கலைக்கையை விட்டுருப்பேன், அதனால தான் கலைக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன்.
ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கலக்கியை ஓப்பன் பண்ணலாம். எத்தனை ஆண்டுகள் இதெல்லாம் சாப்பிட்டு இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கிறோம். கலக்கி தெரியும்னு நினைக்கிறேன், தெரியலனாலும் பரவாயில்ல. அடுத்து நம்ம பரோட்டா. நாலு பரோட்டா தான் வாங்கினேன், டயட் மெயின்டைன் பண்ணுறேன், அதனால் அதிகமாக பரோட்டா சாப்பிட்றது இல்லை. பரவாயில்லப்பா, நம்ம நாடு நிறைய டெவலப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். பாருங்களா, முன்னாடிலாம் பிளாஸ்டிக் கவர் தான் தருவாங்க, காலில் பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் வாங்கினா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா வாழை இலை தான், இங்கேயும் பார்த்தீங்கன்னா வாழை இலை தான். பரவாயில்ல, ரொம்ப பெருமையாக இருக்குது. இருங்க, பரோட்டா எப்படி சாப்பிட்ணுன்னா, பரோட்டா வேறு அப்போ வாங்கினேன்னா அதனால் கொஞ்சம் சூடு குறைஞ்சிடுச்சு. பரோட்டாவை ஃபஸ்ட்டு இப்படி ரெண்டு பரோட்டாவை எடுத்துக்கினு, நல்லா பிச்சிக்கின்னு, இந்த வெற்றிமாறன் படத்தெல்லாம் சாப்பிடுவாங்க பாருங்கள் பரோட்டா, அது மாதிரி தான் இப்போ நான் சாப்பிட போகிறேன். ஃபஸ்ட்டு இறா குழம்பு ஊற்றலாமா இல்லை கறி குழம்பு ஊற்றலாமா? பரவாயில்ல, ரெண்டுத்தையும் கலந்தே ஊற்றுவோம். இறா குழம்பு வாசனை சூப்பராக இருக்குதுவா. நெக்ஸ்ட்டு கறி குழம்பு ஊற்றுவோம். ஒரு பக்கம் இறா குழம்பு, ஒரு பக்கம் கறி குழம்பு, வேறு லெவலில் இருக்கு போகுது. ஃபஸ்ட்டு நான் இறா குழம்பு தொட்டு சாப்பிட்றேன். என்ன உங்களுக்கு ஒரு வாய்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு எனக்கு சாப்பிட்டு தான், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு வாய். வேறு லெவலுங்க, உண்மையிலே சொல்கிறேன், இந்த கடை பரோட்டா வந்து நான் அடிமை, அந்த பரோட்டா கடுமையிலையோ அந்த சேனலாக்கு நான் செம்மையாக அடிமை. எதாச்சும் சொன்னால் எனக்கு கறிச்சானா உங்களுக்கு, இப்போ எனக்கு வேறு லெவல். ரெண்டு கலந்தடிப்போம். கலக்கி மிஸ் பண்ணிட்டோம். கலக்கி எப்படி பிச்சு பரோட்டா கூட எப்படி வச்சு ரைமிங்கே இப்போ ரொம்ப பேசிட்டேன். அப்புறம் எறா சன்னலை முக்கி கறி சன்னலை முக்கி சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். அது இந்த கலைக்கு சூடாக சாப்பிட்டா இன்னும் வேறு லெவலில் வந்திருக்கும். நம்ம பேட்டில் காரி போயிடுச்சு. இந்தாங்க கலைக்கு உங்களுக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய். இன்றைக்கி ஃபுல்லாக பரோட்டாவாக சாப்பிட்டுக்கிறேன், அது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலப்பா. வேறு லெவல், வேறு லெவல், வேறு லெவல். சரி, நான் சாப்பிட்டதை பார்த்து உங்களுக்கும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அதனால் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ரிமைனிங் வீடியோவை நான் காலைல கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட் டே நண்பா, பொழுது விடிஞ்சு அடுத்த நாளே வந்துருச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:00. நேற்று நைட்டு வேறு செம்தே மழை பெஞ்சதால் நான் நல்லா தூங்கிட்டேன், 10 மணிக்கு தான் இருந்தேன், அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுது. சரி, இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பரோட்டா பற்றி நான் சொல்லிடுறேன். இது வந்து நெய் பரோட்டா, இதுதான் வந்து நாங்கள் அதிகமாக வாங்குவோம். நேற்று நைட்டு நான் சாப்பிட்டது பார்த்தீங்கன்னா சாதா பரோட்டான்னு சொல்லுவாங்க, நாங்கள் அதை விட இந்த பரோட்டா வந்து அதிகமாக வாங்கி சாப்பிடுவோம். இந்த பரோட்டா வந்து ரோலெக்ஸ் ஹோட்டலில் கிடைக்காது, அதனால் வேறு ஒரு ஹோட்டலில் நான் வாங்கினேன். அந்த ஹோட்டலில் இந்த பரோட்டாவை எப்படி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்க. நண்பா, இதுதான் நம்ம நெய் பரோட்டா வாங்கின கடை. கடை சின்னது தான், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். Thank you.
எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டீங்களே, இந்த பரோட்டா செய்கிறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதோட டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். நான் வந்து நேற்று 4 பரோட்டா வாங்கினேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு 2 பரோட்டா அவங்களுக்கு கொடுத்துட்டு இப்போ 2 பரோட்டாவை நான் காலைல சாப்பிட போகிறேன். சரி, நம்ம சாப்பிட்லாம். இந்த சால்னா வந்து அந்த பரோட்டா கடையில் கொடுத்த சால்னா, ரோலெக்ஸ் ஹோட்டலில் வாங்கினதில்ல. ஐயோ, ஃபஸ்ட்டு பிரித்து போடணும், அதுக்கப்புறம் தான் சாப்பிட்ணும். சாதா பரோட்டா விட இந்த பரோட்டா பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். அதனாலே எனக்கு வந்து இந்த பரோட்டா பிடிக்கும். எங்கள் ஊரில் இது பேர் நெய் பரோட்டான்னு சொல்லுவாங்க, உங்கள் ஊரில் எப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இந்த பரோட்டாவில் நீங்கள் சேரப்பே பார்த்துருப்பீங்க, எண்ணெய் குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும். எனக்கு வேறு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, நேற்றுலேருந்து சோறே சாப்பிடல. சரி, உங்களுக்காக தான் இந்த சேலஞ்ச் பண்ணுறேன். அப்படியே ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்கப்பா. அப்படியே மழை சாரல் மாதிரி சால்னா ஊற்றுறோம். சாப்பிடுவோமா? சரிங்க, நான் சாப்பிட்றேன். சால்னால ரொம்ப உப்பு கறிக்குது, என்னன்னு தெரியலையே. சால்னால உப்பு கறிக்குதுப்பா. ஆனால் பரோட்டா வேற லெவலில் இருக்குது, கிறிஸ்பியாக இருக்கு. சால்னால ஏன் இவ்வளோ உப்பு கறிக்குது, வாயில் வைக்க முடியல. இந்தாங்க உங்களுக்கு ஒரு வாய், எனக்கு ஒரு வாய். மெல்ட்ரா சவுண்டே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. வேறு லெவல். நான் பரோட்டா சொன்னேன், சால்னாவை சொல்ல. சால்னா மட்டமாக தான் இருக்குது, பரோட்டா வேறு லெவல். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம் பாருங்கள். நேற்று நைட்டு பரோட்டா சொல்லிட்டேன்ல, சாப்பிட்டோன்னே எனக்கு செம்ம வயிற்று வலி. ஒரு அரை மணி நேரமாக நான் அங்கே இங்கேயும் நடந்துட்டு தான் இருந்தேன், ஏன்னா முடியல. ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தால் திகட்டும். நான் சாப்பிட்றது சொன்னேன்பா, நான் வந்து நிறையா பரோட்டா ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். கோட்டைக்குப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ வீச்சு பரோட்டான்றாங்க, பன் பரோட்டான்றாங்க. அதுலேயும் ஒன்று ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, ஏதோ சாக்லேட் பரோட்டாவான். அதை வந்து நான் வாங்கலான்னு பார்த்தேன். ஏதாவது புதுசாக போய் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ஏதோ உடம்புக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா, இப்போ வேறு கொரோனா வேற, அதனால தான் அதெல்லாம் வாங்கலை. வேணால் நீங்கள் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஏன்னா ஏகப்பட்ட ஒரு 10 வெரைட்டியில் பரோட்டா இருக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து அந்த கோட்டைக்குப்பத்தில் இருக்குது, நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போல்லாம் ஒரு 3 கழிச்சு, இதுக்கப்புறம் ஏதாவது பரோட்டா சேலஞ்ச் சொன்னீங்க, கொலை பண்ணிவிடுவாங்கள. ஏன்னா அந்த அளவுக்கு நான் பரோட்டா சாப்பிட்டேன் இந்த ஒரு நாளில். இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு திரும்ப வந்து பார்க்கலாம். ஓகே நண்பா, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செமையாக என்ஜாய் பண்ணி சாட்டிஸ்ஃபையும் ஆயிருந்தீங்கன்னா, உடனே கூச்சப்படாமல் கீழே இருக்கிற லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லா பட்டனையும் கிளிக் பண்ணி விட்ருங்க. நீங்கள் இது வரைக்கும் எவ்வளோ சேலஞ்ச் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சை கண்டிப்பாக பார்த்துருக்கே மாட்டீங்க. அதனால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சேலஞ்ச் ட்ரை பண்ணணும்னு இருந்தீங்கன்னா, கொஞ்சம் பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். நான் என்கார்டே ரொம்ப நேரம் பேசுகிறேன்னு நினைக்கிறேன், அதனால் இதோட வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நிறைய விளாக் வீடியோக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான விளாக் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.